everyone. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி நல்ல டேஸ்டியான நோ பேக் ஸ்விஸ் ரோல். நம்ம இந்த ஸ்விஸ் ரோல பிஸ்கட் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: மில்க் பிக்கிஸ் பேக்கெட் 2, கோகோ பவுடர் 1/4 கப், மில்க் பவுடர் 1/4 கப், சுகர் 1/4 கப், மில்க் 1/2 லிட்டர், முதல்ல பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு மில்க் பவுடர் 1/4 கப்பும் 1/4 கப் சுகரையும் சேர்த்துக்கலாம். இத ஒரு கடாயில வச்சு நல்லா குக் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த பால் வந்துட்டு பால்கோவாவுடைய ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸ்டவ் புல்லிலேயே வச்சு நல்லா கைவிடாம இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக தேவையில்லை, நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் தான் வேணும். இது பர்ஃபெக்டா இருக்குது. இந்த ஸ்டேஜ் ஆகும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, ஆறின பிறகு நம்மளுடைய பால்கோவா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா க்ரீமியா இருக்கு, ரொம்ப திக்கா இல்லாம நல்லா க்ரீமியா இருக்கு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் நம்ம மில்க் பிக்கீஸ் ஒரு 2 பேக்கெட் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணும்போது அது கூடவே சுகர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு, அதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு 1/4 கப் கோகோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்செடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்செடுத்தாச்சு. இனி இதுல இருந்து பாதி உருண்டை எடுத்து ஒரு பேப்பர்ல எண்ணெய் தடவிட்டு அது மேல வச்சுக்கலாம். நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்ல பிளாஸ்டிக் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நார்மல் பேப்பர்ல எண்ணெய் தடவிட்டு வச்சிருக்கேன், அதுக்கு மேல இன்னொரு பேப்பர்ல எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. இனி நம்மளோட ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ தின்னா ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ண தான் போறோம். இப்போ பாருங்க, இந்த கிரீமியா இருக்கிற பால்கோவா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இந்த பிஸ்கட் லேயருக்கு மேலே அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்கட் லேயரை நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்கோவாவை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக வெளியில் தான் வந்துடும். அப்படியே நீங்கள் அமுக்க அமுக்க ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தின்னாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த ரோல்குள்ளேயே கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த க்ரீம் இருக்கும். அதனால ரொம்ப நிறைய க்ரீமை அப்ளை பண்ணாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டா வச்சு ரோல் பண்ணிட்டே வரணும். நம்ம இந்த ஸ்விஸ் ரோல பால்கோவா வச்சு செய்யறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஈஸியா நம்மளால ரோல் பண்ண முடியுது. இத ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கட் பண்ணுங்க. பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான ஈஸியான நோ பேக் ஸ்விஸ் ரோல் நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட்டோம்.
நம்ம இதை வீட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கடையில் வாங்கின அதே டெக்ஸ்சரில் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.